அச்சோ, இந்த பொண்ணு வாழ்க்கையில் இப்பதான் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள இப்படியா? இறைவா, உனக்கு மனசாட்சி இல்லையா? ஹலோ, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எல்லாரும் ரோட்டை பார்த்து தான் கார் ஓட்டணும் மேடம். பட் நீங்கள் அப்படி ஓட்டலையே மிஸ்டர். ஐயோ, கொஞ்சம் ஃபாஸ்டாக போங்க சார், பஸ்ஸுக்கு இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கு. ஹாஃப் அன் ஹவர் இருக்குல்ல, கவலைப்படாதீங்க, போயிடலாம். அதை விடுங்க, கார்ல ஏறும்போது யோ அறிவில்ல அது இதுன்னு பேசுனீங்க, இப்போ மட்டும் என்ன சார்? சரி, மன்னிச்சுக்கோங்கண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இப்போ தாண்டி பாதி தூரம் வந்திருக்கேன். இசேஜே அரே அவேக் உன் ஃபோர் டான்ஸ் எல்லாம் வைஷா இல் போர்த்தே உனே கெமிஸ் பிளான்ஸ் ஏத்லே ப்ளூ டெனிம் Jeva or 10 minutes une voice appala mor je voice ten omens all word essay kama the appearance kama la kitna pe the feels they am less a or what's mots na pesave matikringa kadathirven bayama illa ungalku eppadi french பஸ் கிளம்பிருச்சாமா. விடுங்க, காஃபி சாப்பிட்டு ஃப்ரீயா யோசிப்போம். பேசாம வீக்கெண்டு ஊருக்கு போகாம இங்கே என்ஜாய் பண்ணுங்க மேடம். இதுக்கு மேல பேசின உன் கம்பெனி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சாரி மேடம், டிராஃபிக், இப்போதான் பாயிண்ட்டுக்கு வந்தேன். எங்கே இருக்கீங்க? சார், கொஞ்சம் காரை நிப்பாட்டுங்களேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் காரை மாற்றி ஏறிட்டேன். பரவாயில்ல, விடுங்க, கார் ஓட்டுற எல்லாருமே டிரைவர் தானே. அண்ட் மோர் ஓவர் ஐ லவ் டிரைவிங். தலைவர்கிட்ட சொல்லி நம்ம பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் பெருசு படுத்தணும்ப்பா. ஆமாப்பு, என் பேத்தி 1.5 வருஷமா ராமேஸ்வரம் தான் போயிட்டு வந்துட்டுருக்கா. 10வதுக்கு அப்புறம் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யூசி வேற பண்ணணும்னு சொல்கிறான்.
இன்னும் ஒரு 3 மாதம்தான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கம்சியாவில் படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன். அட, நீ வேற பெருசு. பொட்டப்புலியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுப்பியா, அதை விட்டுட்டு மெட்ராஸ் அனுப்புகிறேன், காஷ்மீருக்கு அனுப்புறேன்னு. வெள்ளக்காரன் சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனாலும் பொம்பளைங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுநர் விடுதலை கிடைக்காது. சக்தி கிட்ட பசங்களா, இன்னைக்கு நான் தான் ஜெயிச்சேன். ஒழுங்கா பீடிக்கும் டீக்கும் காசை கொடுங்க. ஏண்டா இப்படி பீடி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? நல்லா சொல்லு பெருசு, நான் சொன்ன எங்க கேக்குறேன். போடா போய் வாழை ஏதாவது பாரு. வாசிப்பது கலையரசன். காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம். மாசத்துக்கு 10 தடவை எதையோ சொல்லிட்டுருப்பானு. இதெல்லாம் பார்த்தா மனுஷன் எப்படி சோர்த்து? இங்க தான் அதெல்லாம் சரி பெருசு. பேத்தி பள்ளிக்கூட்டிலேருந்து வந்தாச்சா? அவ வந்தா உனக்கு என்ன, வராங்காட்டி உனக்கு என்ன? ஏய் ஓடிரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சும்மா மூடிட்டு இருக்க. சாப்பிட்டியா இல்லையா? மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சு போயிருக்காள் உன் பேத்தி. அதெல்லாம் பண்ணிடுவா என் பேத்தி. நீ வீட்டுக்கு வா, மீன் பொறிச்சு வச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு போவேன். நான் தான் சொன்னல தாத்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். அட போட பைத்தியக்கார பையில. உனக்கு பிரச்சனை இல்லடா, பெருசுதான் அதை ஏதோ படிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. உர்ரா படிக்கிட்டோம், நமக்கு தானே பெருமை. என்னமோ சொல்றப்போ. அவ படிக்கிறது இருக்கட்டும், வலையெல்லாம் எடுத்து வை, நம்ம வேலைய பாப்போம். தாத்தாக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா இந்த சொந்தக்காரங்களை பார்த்து பயப்படுறாரு. என்ன சொந்தக்காரங்க? நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு மாமா பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அவனுங்க கிடக்கிறானுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவனுங்களுக்கு பிடிக்காது. காலம் பூரா அவனுங்க கீழே இருக்கணும். அவனுங்க நம்மளை உருப்படாதவன், கேவலமானவன், குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா போன பிறகு உன்னோட 6 வயசுலேருந்து உங்கள் தாத்தா புயல் மலன் பார்க்காம கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சார். அப்போல்லாம் எங்கே போயிருந்தானுங்களா? இப்போ மட்டும் வந்துடுவானுங்க பொண்ணை கூடுன்னு கேட்டு. இனி எவனாவது முறமாமன் தாய் மாமன் வீட்டு பக்கம் வந்தான், வெட்டி துண்டு துண்டா கடல்ல போட்டுருன்னு சொல்லு. கோவப்படாத மாமா, எல்லா சொந்தக்காரங்களையும் தப்பு சொல்லாத. அர்ஜுனருக்கு கிருஷ்ணரும் சொந்தக்காரங்க தான், சகுனியும் சொந்தக்காரங்க தான். நீ ஏதோ படிச்சிருக்க சொல்ற, எனக்கு என்னமா தெரியும். கவலைப்படாத மாமா, எனக்கு எப்பவுமே நீ, உனக்கு எப்பவுமே நான். உன் கோபத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். Thank you.
ஹாய் பசி. ஹூஸ் திஸ்? உங்கள் கேப் டிரைவர். சாரி, அன்னைக்கு கேப் மாதிரி ஏறி ஏதோ உங்களை தெரியாமல் டிரைவர்னு. பரவாயில்லைங்க, கார் ஓட்டுற எல்லாருமே டிரைவர் தானே. அடடே தத்துவம். ஒன்றும் இல்லை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் பர்சனல் ஐடி கார்டும் உங்கள் காரில் விட்டு போயிட்டீங்க, அதான் கால் பண்ணியிருந்தேன். சே, நாளைக்கு ஒரு 6:30 எஸ்பி இன்ஃபோ சிட்டி வந்து உங்களால் தர முடியுமா? அவ்வளோ சீக்கிரமாவா? இல்லை, 7:00 ஷிஃப்ட்டு. அதான் கடைசியாக 12th படிக்கும் போது எந்திச்சதுங்க 6 மணிக்கு. ப்ளீஸ். ஏடா, 5 மணிக்கு கிளம்பணும், அவ்வளோ தானே? டேய், இவ்வளோ தூங்கலையா? ஆ, சொல்லுங்க பாசி. ஒரு 2 மினிட்ஸில் வந்துருங்க. காலை 4 மணிக்கு எழுந்து தான் பண்ணியிருந்தியா? நான் சொன்னாலும் குண்டிலே அடிச்சுட்டு போடா. ஆ, நான் வந்து 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஆ, உங்களை பார்த்துட்டேன். இருக்கிறதுலே கொடுமையானது இந்த காரணமே இல்லாத அமைதிகள் தான். யார் நானா? என் கூட பழனம் கிட்ட கேட்டு பாருங்க, நான் எப்படின்னு தெரியும். ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இறப்பு பிறப்பு இதுதான் நம்ம கையில் இல்லை, ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதான் அதை உங்களோட வாழ்நாள் முடிவெடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாமே, நிறைய படம் பார்ப்பீங்களோ. அப்படி இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. அது எப்படி மிஸ்டர், பாத்தீங்களா? எனக்கு உங்க பேர் கூட தெரியல. உங்க ஐடி கார்டு பாஸ். நினைக்கிறேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? முடியாதுன்னு சொல்ல மாட்டியே. என்ன கேட்க போறீங்க? உங்கள் பேத்தியை மறந்துடுன்னு சொல்ல போறீங்க, அவன் முறப்பையனை கட்டி வைக்க போறேன்னு சொல்ல போறீங்க, இனிமே அவளை தொந்தரப்பண்ணான்னு சொல்ல போறீங்க, அதானே? போடா மடையா, நீ இந்த கிழவனை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான். என் பேத்திக்கு பிடிக்காத எந்த விஷயம் நான் செய்ய மாட்டேன். 6 வயசில் உங்கள் அப்பாவும் ஆத்தவும் இறந்து போயிட்டாங்க. ஒத்தையா நீ என்னை வளர்த்த வேண்டானா? இந்த தோளில் தூக்கிட்டு நடந்துட்டே இருப்பேன், கீழே வச்ச உடனே அழுவான். அதனால 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் அப்படியே வச்சுட்டு இருப்பேன். போடா, என் பேத்திய பார்த்துக்க எனக்கு தெரியண்டா. வந்துட்டான் பெருசே. இல்லையா, இந்த வயசுல என் கோவத்தப்பாரு. சரி சொல்லு, என்ன பண்ணும்? பேத்தி காலேஜ் படிக்கணும்னு கேட்டே இருக்கு,
அவனோட மாமா பையனை நினச்சதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அதனால் அவளை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன். அந்த 3 வருஷத்தில் நீயும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. அந்த சிலோ நீங்கள் கொண்டு வரணுமா? கொண்டாற. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, வயசாகி போயிடுச்சு. மெட்ராஸ் வரைக்கும் போய் அழைஞ்சி திரிஞ்சு என்னால் அவளுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது. என் தமிழை நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன். நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். அவள் படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கேன். அட, எப்போ நீ வாயால் சொல்லிட்டியோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே அவள் ஏன் தமிழ், இனி எவன் வந்தாலும் கதை கந்தல். இன்றைக்கே நான் மெட்ராஸ் கிளம்புறேன். என்னடா மறுபடியும் அதே கனவா? தலானி கிளை விபூதி இருக்கு, வச்சுட்டு பாடு. சொல்லு. நான் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஃபோனில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கள. ரைட்டு, உன்னோட வாய் தான்டா உனக்கு ஃபஸ்ட்டு எதிரி. பசி, நான் எப்பவுமே அப்படி இல்லைங்க. அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அது எப்படிங்க, ஹாஃப் அன் ஹவர் கேப் டிரைவ், 5 மினிட்ஸ் ஃபோன் கால், உங்களுக்குலாம் காதல் வருது? நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு பைக்கை எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு கேட்குற மாதிரி இருக்கு. சில விஷயம் நடக்கணும்னு தான் நடக்குங்க. அப்போது ஆக்சிடென்ட்டு காதல் ஒன்றா? கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன். சரி விடுங்க, இன்றைக்கி ஈவினிங் 6:00 தேர்ட் ஸ்ட்ரீட் இருக்கிற பார்க்கலாம். தயவுசெய்து இப்போ கொஞ்சம் போங்க. ஏன், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் 8 மணி நேரம் இருக்கு. இருக்கிறதுலே கொடுமையானது காரணமே இல்லாத அமைதிகள் தான். பிடிச்சிருக்கு. என்ன திடீர்னு சொன்னு தோணுச்சு. நான் ஒன்றும் அவ்வளோ வெள்ளையா அழகா இல்லை. அப்படியே வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க தான் அழகுன்னு யார் சொன்ன? இன்னைக்கு நான் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்யவே இல்லை, யார்கிட்டயும் ஒழுங்காக பேசலை, சாப்பிடலை, பசிக்கல, காரணமே இல்லாம கோவம் வருது, அவசியம் இல்லாம சிரிப்பு வருது. நிறைய படம் பார்ப்பையோ? இல்ல, நீ என்ன அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கனா அது எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பிடிச்சிருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் அம்மா, உன் பேர் என்ன? என்ன பண்ற? உலகத்திலே நான் தான் நினைக்கிறேன் 10 பொண்ணு பேரை கூட தெரியாம லவ் அக்செப்ட் பண்ணிருக்கேன். என் பேர் நடுவன், பி எலக்ட்ரானிக்ஸ் சென்னை, அண்ட் மோரோவர் எம்பிஏ ஐஐஎம் திருச்சி. ஐஐஎம் எம்பிஏ கிராட் மாதிரி தெரியலையே, ரவுடி மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் இந்த தாடியாவது எடுக்கலாம்ல. ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுற? ஒரு எம்என்சியில் 1 வருஷம் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தேன், அப்புறம் வேலையை விட்டுட்டேன். ஏன்? சக்கரை தண்ணி விற்கிறதுக்காக 23 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன்னு தோணுச்சு, வேலையை விட்டேன். இப்போ என்ன பண்ணுற? சின்ன வயசுலேருந்தே நாவல் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. அதான் என்னோட ஃபஸ்ட்டு நாவல் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் உன்னை பார்க்க ரைட்டர் மாதிரி இல்லை. ஏன், ரைட்டர்னா சோடா புட்டி போட்டு சைடில் ஒரு தூக்கு பையோடு தான் சுற்றணுமா? நீ சொல்கிறத பார்த்தா
பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சு நடக்கணுன்ற மாதிரி இருக்கு. இவங்க இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ம், சரி சரி. நாவல் ரைட்டர்னா அப்போ சேத்தன் பகத் மாதிரி? நம்ம சுஜாதா சார் மாதிரி. நான் அவ்வளோ தமிழ் நாவல்ஸ் படித்ததில்லை, பட் சுஜாதா கேள்விப்பட்டிருக்கேன். வேறு யாரெல்லாம் பிடிக்கும்? கல்கி உவேசா, கண்ணதாசன் அவர்களோட சேர்மன் காதலி, கூப்பா ராஜகோபாலன், டி ஜானகிராமன், எம்பி வெங்கட்ராமன், எஸ் ராமகிருஷ்ணன். போதும் போதும், நான் இங்கிலீஷ் நாவல்ஸ் நிறைய படிப்பேன், தமிழ் அவ்வளோ படிக்க தெரியாது. ஈஸியாக இருக்கட்டுமேனு ஸ்கூலில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் தான். இப்போவும் ஆஃபீஸில் ஃப்ரெஞ்ச் ப்ராசஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லித்தரேன். அண்ட் ஹாரி பாட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ஆனால் புதுமை பித்தன், கல்கி இதெல்லாம் படிக்கலன்றீங்க? அதுதான், ஐ டென்ட் மீன் டு டிஸ்ரெஸ்பெக்ட் எனி ஒன், பட் தமிழ் இலக்கியம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டி படிக்கணும். டியூஷனுக்கு டைம் ஆச்சு, பசங்க வந்திருப்பாங்க, ஐ ஹேவ் டு கோ. அவ்வளோதானா? இல்லை, இன்னும் பேசணும், நிறைய பேசணும். அப்புறம் எப்போ? நாளைக்கு ஈவினிங் டியூஷன் முடிச்சதும் பார்க்கலாம். எங்க? நீ சொல்லு. என் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வீட்டிலேருந்து மூணாவது தெரு, நாலாவது பில்டிங். I'll be waiting. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன்னு சொன்னே, யாருமே இல்லை. தெரியல, ஏதாவது வேலை விஷயமா வெளில போயிருப்பாங்க. ஃப்ராட். இந்த கருப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயம் இல்லை, ஆனால் இந்த இருட்டை பார்த்தா ரொம்ப பயம். இன்னும் கொஞ்சம் கேண்டில்ஸ் பார்த்து. Hey, thanks, I love it. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு டைரி மில்க் பிடிக்கும்? இந்த பொண்ணுக்கு மாதிரி இருக்கு பிடிக்கும். ரொம்ப அமைதியா இருக்குல்ல, இதான் இளையராஜா பாட்டு போட. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல். சாரி மச்சான், ஆபீஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு, ரெண்டு பேரும் அப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா, பசி. இது அசோக், என் உயிர் நண்பன் அசோக். இது பர்சி. சொன்னல, ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூங்க. ஏன், என்னாச்சு? அவன் அப்படிதான். சரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் டின்னருக்கு ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டு தான் போனோம். ம், செம்மையாக சமைப்பா. போதுண்ணா. அப்போ உங்களுக்கு தமிழ்ல தான் நாவலிஸ்ட் ஆகணும்னு ஆசையா? ம், ஆமா. ஆனா ஏன் அதை அவ்வளவு கேவலமா கேக்குறீங்க? சேச்சா, அப்படி இல்லை. நீங்கள் ஒரு எம்பிஏ கிராஜுவேட், கண்டிப்பாக யூல் ஹாவ் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி. ஸோ இங்கிலீஷில் எழுதுனா பெரிய மார்க்கெட், லார்ஜ் ஆடியன்ஸ் பேஸ் கிடைக்கும், நல்லா பணம் சம்பாதிக்கலாம்.
அப்படி பணம் தான் முக்கியம்னா அந்த சக்கரை தண்ணி கம்பெனியில் இருந்திருப்பேன்ல. நீங்கள் அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நான் அப்பா செல்லம். எனக்கு என் தாத்தா பாட்டினா உயிர். ஓகே, எப்போலேருந்து இந்த மாதிரி நாவல்ஸ் லிட்ரேச்சர்லாம் ஆர்வம்? எங்கள் தாத்தா பள்ளிக்கூடம் பக்கம் கூட போனது கிடையாது, ஆனால் அவரே கஷ்டப்பட்டு எழுத படிக்க கற்றுக்கிட்டார். இங்கிலீஷ் அவர் படித்து எழுதுவார்னா பார்த்துக்கோங்களேன். பாரு, வாரம் வாரம் லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வந்து படிப்பார். அப்போது எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். கல்கியோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவாங்கள்ல பொன்னியின் செல்வன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து படினார். அப்போ ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் காலேஜ் ப்ரைஸஸ், குமுதம், ஆனந்த விகடனில் கூட எனக்கு சிறுகதைகள் வந்திருக்கு. நாவல்ஸ் எதுவும் பப்ளிஷ் பண்ணலையா? தாத்தா இருந்த பிறகு சொந்தக்காரங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனை, என்னை படிக்க வைக்க வாங்கின கடன் தொல்லை, ஒரு வழியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ தான் என்னோடய முதல் நாவல் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது சாப்பாட்டுக்கு? என் நண்பன் அசோக், இந்த வீடு காரு எல்லாமே வந்து தான். ஐயோ, அப்போது ஏன் நிலமை? கொஞ்ச நாளில் என் புக்கு பப்ளிஷ் ஆகிடும். எழுதி முடிச்சிட்டியா? இல்லை, சும்மா தானே இருக்க, எழுதி முடிக்க வேண்டியதானே? கூடி சீக்கிரம் முடிச்சிருவேன். அப்போ அதுக்கு பப்ளிஷ் பண்ண காசு? ட்ரை பண்ணணும். அப்போ நீ எழுதின சிறுகதைகளை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணு, ஒரு 50 காப்பீஸ் பண்ணு. வெறும் 50 காப்பீஸா? எனக்கு தமிழ் நாவல்ஸ் பற்றி தான் தெரியாது, அதுக்குன்னு ஒன்றுமே தெரியாதுன்னு இல்லை. போ, வீதி வீதியாக கற்று செல் பண்ணு. ராபின் சர்மா அவரோட ஃபர்ஸ்ட் புக்கை அப்படி தான் செல் பண்ணார். இப்போ இஸ் அ மில்லியனர். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உன் நண்பா அசோக் கொடுக்கலாம், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுக்கலாம், மற்றவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற? நீ புக் எழுதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உன்னோட பேஷன்னா நீ தான் கஷ்டப்படணும். அப்படி இல்லை, நீ ரைட்டர்னு சொன்னதும் நீ தன்மானம் உள்ளோன்னு நினச்சேன், பட் சரிப்பட்டு வராது. தன்மானம் அது இது ஓவரா பேசாது. அது எப்படி லவ் ஓகே பண்ண ஒரே நாளில் ஃப்யூச்சரில் 5 வருஷம் வரைக்கும் யோசிச்சிருவீங்களா? லவ்வை சொல்லி ஒரு நாள் கூட இல்லை, அதுக்குள்ளே இன்டர்வியூ மாதிரி 1000 கேள்வி, இதில் சண்டை வேற. சரி, உயிரோடு நான் இருக்க உனக்கு ஒரு வேணடி. சரி போ, எனக்கு என்ன? என்ன ஒரு அதிசயம், எப்பவுமே நான் தான் ஆள் அமைச்சு உன்னை பார்க்கணும்னு சொல்லுவேன், இன்னைக்கு நீ அமைச்சு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்க. அங்கிருந்தே பேசலாம், பட்ட பகலில் எங்கள் ஐயா இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாரு. சொல்லு, என்ன விஷயம்? நான் மெட்ராஸ் போகிறேன். ஓ, என்னை விட்டுட்டு அங்கே போய் பட்டணத்தை பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டிக்கலாம்னா? சும்மா சும்மா சிரிக்காத, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக தெரியுதுல்ல. 2 நாள் தானே? என்ன விஷயமா போற? விட்ட மாட்டியே. அது மெட்ராஸ்ல நம்ம மீன் வாங்கறதுக்கு ஒரு பெரிய கம்பெனி சம்மதிச்சிருக்காங்க, அதான் நம்ம சங்கத்து சார்பா நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாய். ஆனா 2 நாள்ல யாராச்சும் இத தாலிய நினைச்சுக்கோ, கூடவே இருக்க நினைச்சுக்கோ, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். உன் மாமா மச்சான் எவன் வந்தாலும் இதை காட்டு, டோனி தாலி கட்டிட்டான்னு சொல்லு. நான் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே ஊர் அறிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் தாத்தா சம்மதத்தோட. பெருசே வாப்பா, நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னையும் சொல்ல விட மாட்டேன்றேன், நீயும் சொல்ல மாட்டேன்ற. அவள் படிப்புக்காக தான் மெட்ராஸை போகிறேன்னு சொன்னால் அவளாச்சும் சந்தோஷப்படுவா இல்லையா? நான் மெட்ராஸ் போயிட்டு வந்ததும் இந்த கையில் காலேஜ் படிவோம், இந்த கையில் என் கல்யாண பத்திரிக்கை, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கோங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் சொன்னியா? நான் சொல்லலை, நீயும் சொல்லாத, அப்புறம் என்னை போக விட மாட்டேன். ஒரே அடியாக எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், 1-2 நாள் தானே. சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா. சரி சரி, நீ அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துருக்க. ஆ,
சரி பெருசே வரேன். பலி எண்ணிக்கை 1000 தாண்டும் என அஞ்சப்படுகிறது. நாளை முதலமைச்சர் சம்பவ இடங்களை பார்வையிடுகிறார். அச்சோ, இந்த பொண்ணு வாழ்க்கையில் இப்பதான் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள இப்படியா? இறைவா, உனக்கு மனசாட்சி இல்லையா? நீங்க அழுவாதீங்க, நீங்க அழுவாதீங்க, என்னால பார்க்க முடியல ஐயா. அடிச்சு புயல் எல்லாமே எழுதட்டும். இனிமே என்ன ஏன் பண்ண போறோம்? சிகரெட் மட்டும் இல்லை, அது காலேஜ் படிக்கும் போது ஆரம்பித்தது, விட முடியல, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? இல்லை, இப்போவே தூங்க போகிறீங்க? இருங்க, உங்க பேஸ்ட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலாம். சரி, ஓகே. அசோக், நீங்கள் ரைட்டர்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னும் இல்லைங்க, இப்போ தான் முதல் நாவல் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அடக்கி வசிக்கிறாரு. ஆனந்த வீடுன்னு குடும்பத்தெல்லாம் நிறைய சிறுகதைகள் பப்ளிஷாக இருக்குது. பிஇ எம்பிஏ எம்என்சியில் வேலை, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது விட்டுட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? மனசுக்கு பிடிச்சி செய்கிற எந்த விஷயமும் கஷ்டமாக தெரியாது. மோரோவர் நல்லா படித்து டேலண்டான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என் வேலையை ரிசைன் பண்ண 2வது நாளே என் பொசிஷனுக்கு ஆல் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு தான் ஆட்கள் கம்மி. இன்னும் சொல்ல போனோன்னா, இட்ஸ் லைக் அன் இன்னர் காலிங். உங்கள் உள் மனசுக்குள்ளே போய் இதை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்கணும், அவ்வளோதான். சொல்கிறீங்க, போங்க. நீங்கள் ஏதோ ஃபன்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு அசோக் சொன்னாப்புல. ஆமாங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கதைக்காக ஊருக்கு போய் மக்களை சந்திச்சு நிறைய ரிசர்ச் பண்ணேன். சினாசஸ் அனுப்பிச்சு கூட எந்த பப்ளிஷரும் கிடைக்கல. சொந்தமாக பப்ளிஷ் பண்ணேன்னா நிறைய செலவாகுங்க. நான் ஃபன் பண்ணுறேன் ஜி. நிஜமாக சொல்கிறீங்க? ஆனால் ஒரு கண்டிஷன், செக்ஸு கதை தான் எழுதணும், ஓகேவா? ரைட்டு சார்ரா, போது ஓவர் ஆயிடுச்சு. ஹலோ பாஸ், நில்லுங்க. இப்போல்லாம் அந்த ஜானலில் தான் ரைட்டருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. நான் ஃபன் பண்ணுறேன், நீங்கள் எழுதுங்க. நான் படித்தாலே ஜிப்புன்னு இருக்கணும், கீழேருந்து மேலே வரைக்கும் நிற்கணும். ஐயோ, இப்படியே சொல்கிறேன் பாஸ். என்ன பிரச்சனை உனக்கு? இவ்வளோ போயிட்டா? பேசுதேன்டா நான், துடு சூப்பர் பேசாதடா. ஒரு பிரச்சனையா? ரெண்டு நாள் சரியாயிடும், திரும்பி வந்துடப்போறா. இதழ கருந்தே போனனு உன் விழிய தொழுந்தே போனனு கனவெல்லாம் உன் காதல் நினைவெல்லாம்
ஒரு தேடல் நீ தந்த முத்தங்கள் மறைவேரடி விழியருகே கண்ணீரும் வழியறியே என் மனவும் மாற்றமே உன்னை தேடி நான் போகிறேன் இதழ கருந்தே போனே உம் விழிய தொழுந்தே போனே லவ் பண்ண ரெண்டாவது நாளே லைஃப்ல செட்டில் ஆகணும்னா அது எப்படிங்க இது என்ன சினிமாவா இது லைஃப்ங்க கொஞ்சமா சீரியஸ்னஸ் வேணும் அப்ப நான் செட்டில் ஆகணும் பார்த்து லவ் பண்ணுங்க அதனால இருக்கு மேட்ரிமோனி சைட்லாம் ஃபுல் பயடட் ஆகுது ஹலோ சும்மா கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அவன் திருந்தணும்னு தான் அப்படி பேசணும் திருத்த வந்தாங்க கிளம்பி என்னங்க தெரியும் உங்களை பத்தி என் நண்பனை பத்தி எனக்கு தெரியுங்க என்னமோ சொன்னீங்களா சாப்பாட்டுக்கே வழி இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை உன்னை எப்படி நம்புறது அப்படி இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்னால நீங்கள் கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோனால தான் அவன் சீரியஸாக இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறான் அவன் டேலண்டட் அவன் நினச்சா ஒரே வாரத்தில் அந்த புக்கை எழுதி முடிக்கலாம் சில பேர் பாராட்டினா பொட்டென்ஷியலை காட்டுவாங்க சில பேர் கேவலப்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அவன் ரெண்டாவது ரகம் அதுதான் நான் செஞ்சேன் அவன் ஜெயிப்பான் எனக்கு தெரியும் ஆனால் எவன் என் நண்பன் தப்பாக பேசினாலும் நல்லா பார்த்து சும்மா இருக்க முடியாது பொறுத்துட்டு போகவும் முடியாது எல்கேஜி வந்து ஒன்றா படிக்கிறாங்க சும்மா அவனை பத்தி எனக்கு தெரியும் அவன் நிச்சயமா ஜெயிப்பான் அப்ப பாப்போம் அதேதாங்க நானும் சொல்றேன் அவன் ஜெயிப்பான் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா அசோக் கண்கள் இது இல்லை கவிதைகள் இது உன்னை பிரிந்த பிறகும் என்னை தொடருது இதயத்தின் வலி பெரிதில்லை அடி உன்னை பிரிந்து அந்த நொடியே போல எனது அருகே ஒரு நிமிதம் நீ வந்தாலே போதுமே கவியின் கவியே உனது இதழால் ஒரு வார்த்தை சொன்னாலே செய்திடுவதே பேசணும் சாரி லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் டிராஃபிக் தட்ஸ் ஓகே பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லு எங்கள் வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்ருக்காங்க அது இல்லை அது எப்படி லவ் பண்ணி ரெண்டே வாரத்தில் உங்களுக்குலாம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க
உங்க அப்பா அதை இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்றாரா? Can you please stop it? இரு உடனே ஓடாத. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? நல்லா இலக்கியம் படிக்கிற, நல்லா கவிதை எழுதுற, நல்லா நாவல்ஸ் எழுதுற, பட் உன் பிஹேவியர் ஜஸ்ட் லைக் அ 10-year kid. அண்ட் யூ ஜஸ்ட் another hypocrite who wants to show off that you're different. ஹேய், நிப்பாட்டேன்னா சும்மா. நீ சொன்னேன்றதுனால தான் ஒரு வருஷத்தில் 100 பேஜ் எழுதுறேன் நான். ஒரே வாரத்தில் 150 பேஜ் எழுதுனேன். எனக்கு ஏற்பட்ட அசிங்கம், அவமானம். மெயில் பண்ணா எவனுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். சரின்னு ஃபைல தூக்கிட்டு ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கினா ஒருத்தன் நடனா சேத்தன் பகத் மாதிரி எழுத சொல்றான், இன்னொருத்தன் இன்டிமசி சீன்ஸ் கேக்குறான், இன்னொருத்தன் பேப்பர் ரெஸ்ட் போனா காலில் தொடங்கிறது யூஸ் பண்ணி பண்றான். சரி, எல்லாம் முடிஞ்சதுண்டு கடைசியா ஒரு இடத்துக்கு போனா ஒருத்த 2% ரேண்டி தான் தருவேன், மத்ததெல்லாம் அவந்துன்றான். ஒருத்தன் நடானா கூப்பிடுறேன் சார் கூப்பிடுறேன் சார் நம்பர் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் கூப்பிட மாட்டேங்கிறான். இது ஃபர்ஸ்ட் புக் தானே, அப்ப நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நடுவேன் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதுவனா 2% தான் தருவானா? என்ன பார்த்தா என்ன கேணிய மாதிரி தெரியுதா? ப்ளீஸ் கோவப்படாத, உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. சரிம்மா நீ கிளம்பு. ஆல்ரெடி லைஃப்ல ஃபெயிலியர், கூட என்ன லவ் ஃபெயிலியர் தானே, அது ஒன்றும் புதுசு இல்லை. நீ உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உன்னையே நிக்கிற, ஓ நான் உன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் தான் லூசர் ஆச்சு. பரவாயில்ல, தேவையில்லாம கோவப்படுவேன். பரவாயில்ல, பார்க்க வர ரவுடி மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, நான் ஹிந்து நீ கிறிஸ்டியன். பரவாயில்ல, சீரியஸா தான் பேசுறியா? நான் ஜெயிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுவியா? நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் கட்டிக்கோ, இப்ப நான் உன்ன கட்டிக்கிறேன். எஸ் நடுவன், உண்மையாவா? ரொம்ப நன்றிங்க. ஓ